பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி பலகாரங்கள் வரிசையில் நம்ம ஸ்வீட் நிறைய செஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஆற்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடா எப்படி செய்யறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்லேயே எப்படி செய்யணும்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். ஆற்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடா செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்வீட் இல்லாத கோவா 400 கிராம், மைதா மாவு 600 கிராம், சர்க்கரை 1 கிலோ, 200 கிராம் நட்ஸ், அதாவது இதில் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் வந்து 200 கிராம், தயிர் 1 கப், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் நெய், சோடா உப்பு 1 டீ. மக்கன் பேடா செய்கிறதுக்கு நம்ம ஸ்வீட் இல்லாத கோவா, இது வந்து கடைகள்லேயும் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம பாலை வந்து சுண்ட காய்ச்சி நம்ம கோவா பண்ணிக்கலாம். இது வந்து நான் கடையில் வாங்கினது தான். இது வந்து கப்பு மெஷர்மெண்ட்டில் எடுத்தோம்னா 1 கப்பு கோவா, 1 கப்பு மைதா, 1 கப்பு சர்க்கரை, அதுக்கு சின்ன கப்பில் 1 கப்பு தயிர், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் வெயிட்டில் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும். இப்போ 400 கிராம் கோவா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க மைதாவை சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம கோவா, மைதா, சோடா உப்பு எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இது கூட வந்து தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கணும். நம்ம வந்து இது மாட்டுப்பாலில் போட்டது, அதனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா பிசையும்போது தான் அந்த கோவா வந்து கட்டி கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்படி பிசைஞ்சிட்டு அது மேலே நம்ம 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு கால் மணி நேரம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், ஊறிட்டு இருக்கட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் இதுக்கு தேவையான சுகர் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் செய்கிறதுக்கு இப்படி ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு 1 கப்பு சர்க்கரை, அதாவது இது 1 கிலோ சர்க்கரை, இதை நம்ம இந்த கப்பில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரைக்கு நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் வந்து நம்ம கம்பி பதம் அது மாதிரிலாம் பார்க்க தேவையில்லை. ஒரு பிசுபிசுப்பு தன்மை, அதாவது நல்லா 5 நிமிஷம் நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிக்கும் பொழுது பிசுபிசுன்னு இருக்கும், அந்த இதுலேயே நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாமே நம்ம குட்டி குட்டி உருண்டையாக எடுத்திருக்கோம். இந்த உருண்டையை வந்துட்டு நம்ம கையில் இப்படி வச்சு நல்லா இந்த வெடிப்பு இல்லாமல் நம்ம வந்து
உருட்டிக்கணும். நம்ம வெடிப்பு இருந்ததுன்னா எண்ணெயில் போடும் பொழுது அது வந்து விரிஞ்சிட்டு வந்துடும், வெடிப்பாயிரும். அதனால் வெடிப்பு இல்லாமல் இப்படி உருட்டிக்கணும். இது மாதிரி செஞ்ச இப்போ பார்த்திங்கன்னா வெடிப்பு இருக்கும். சில கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நம்ம குழி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸு, நம்ம இதில் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா மூணுமே நம்ம வந்து கட் பண்ணி போட்டிருக்குறோம். இந்த நட்ஸை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா உருட்டிக்கலாம். நல்லா உருட்டிட்டு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி சேஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மக்கன் பேடா எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஃப்ளாட்டாக அமுத்திக்கலாம். இப்படி ஃப்ளாட்டாக அமுத்தினாலும் நம்ம எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் உப்புலாக வரும். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா உள்ளே வேகாமலே இருக்கும். இந்த மாதிரி அமுத்திட்டு இப்போ நம்ம வந்து மக்கன் பேடாலாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது பொரிக்கிறதுக்காக நம்ம ஒரு பேன் வச்சு நம்ம பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கோம். ஆயில் லேசாக சூடானதும் நம்ம அதில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மக்கன் பேடா வந்து கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கணும். நம்ம ஹையில் வச்சுட்டு ஆயில் ரொம்ப சூடானோன்னு போடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக வேக வச்சு எடுக்கணும். இப்போ நம்ம ஆற்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடா எப்படி செய்கிறதுன்னு ஃபுல்லன் ஃபுல்லாக இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் நம்ம வீட்லேயே செஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.